வாரத்தின் ஏழாம் நாளான ஓய்வு நாளின் இலைப்பாறுதலை அனுபவிக்கிறீர்களா? மிக மேன்மையான பரலோக இலைப்பாறுதலில் பங்கடைய வேண்டுமா? ஏழாம் நாள் ஓய்வு நாள் பரலோக இலைப்பாறுதலுக்குள்ளாக வழிநடத்தும். வாருங்கள், சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயலுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளிப்பாடுகள் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போகலாம். இதனால் விசேஷமாய் திரு வேதநாயகம் அவர்கள், பாஸ்டர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான ஓய்வு நாள் பள்ளி பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். வேதநாயகம் சார், நீங்கள் துவக்கி வைங்களா. நம்ம இந்த 2021 ஆண்டு மூன்றாம் காலாண்டு பாடங்களை நாம் படிக்கிறோம். பொதுவான தலைப்பு கிறிஸ்துவில் ஓய்வு. இந்த மூன்றாம் பாடத்தின் தலைப்பு வந்து அமைதியின்மையின் வேர்கள் அல்லது அமைதியின்மைக்கான மூல காரணங்கள் என்று கூட நாம் சொல்ல முடியும். மனப்பாட வசனமாக யாக்கோபு 3:16 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் துற்செய்கைகளும் உண்டு. பயங்கரமான வசனமாக இருக்கு. பாஸ்டர்ஸ், இந்த பாடத்துக்கு ஒரு அறிமுகம். இந்த பாடத்தின் அறிமுகத்தில் ஒரு மரத்தை பற்றி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆஸ்பென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மரம் வந்து பொதுவாகவே உயரமாக வளரக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. 45 to 90 குறிப்பாக ஃபீட் வளரக்கூடிய ஒரு மரம் இது. இந்த மரத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இது வந்து எல்லா கிளைமேட்லேயுமே சர்வைவ் ஆகக்கூடிய ஒரு மரம். அதே நேரத்தில் வந்து குறிப்பாக இதுக்கு சூரிய ஒளி மிகவும் அவசியமாக இருக்கிறது. சூரிய ஒளியை இது மிக நேர்த்தியாக பெற்றுக்கொண்டு, இது பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் அதனுடைய அந்த லீவ்ஸ் எல்லாம். இந்த மரத்தினுடைய இலைகள் நிறைய காட்டு மிருகங்களுக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு இதாக இருக்கிறது. அதில் குறிப்பாக இளம் அந்த இது இருக்கு இல்லையா, மான்கள், இந்த மான்களை எல்லாம் போஷிக்கிறதுக்கு ஏதுவாக இந்த இலையானது பயன்படுகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, 150 கூட இது உயிர் வாழக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. இது என்ன பண்ணுன்னா, அதனுடைய வேர்களை ரொம்ப ஆழமாக பதிக்கும். அந்த வேர் ரொம்ப ஆழமாக உள்ளே போகிறது நிமித்தமாக அந்த மரம் சர்வைவ் ஆகிறது என்று சொல்லி நமக்கு நல்ல ஒரு ஓமானமாக இந்த பாடத்தின் அறிமுகத்திலே நமக்கு கொடுத்துருக்கிறார்கள். நல்ல ஒரு அறிமுகம். அமைதி இன்மையின் வேர்கள், அதுக்கான காரணத்தை நம்ம படித்துட்டு இருக்க போகிறோம். சரி, இந்த பூமியின் மேல் பட்டயத்தை அனுப்ப வந்தேன், பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று இயேசுவானவர் சொன்னதின் அர்த்தம் என்ன? இந்த காரியம் வந்து நமக்கு ஒரு வித்தியாசமாக தென்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார் என்றால் அது நமக்கு வித்தியாசமாகவே இருக்கிறது. அதாவது சில பேருக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாட்டா நாள் கழியவே செய்யாது. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கணும், இல்லாட்டா பிரச்சனையை உருவாக்குவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கிறோம். அது நம்முடைய சபைகளிலும் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சபையில் சமாதானமாக எப்படி இருக்கிறது, பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பது அப்படின்னு சொல்லி பல கருத்தரங்குகளை கூட நாம் நடத்துவது உண்டு. இந்த சமாதானத்தை கொடுப்பவர் யார்? இயேசு கிறிஸ்து. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்றெல்லாம் நாம் படிக்கிறோம். அவர் ஒரு சமாதான பிரபு என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா 9:6 அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆனால் அவர் சொன்ன காரியத்தை நாம் பார்க்கும்போது அது நமக்கு மிகவும் ஒரு வேறுபாடாக தோன்றுகிறது. அதாவது மத்தேயு 10:34-35 சொல்லுகிறது, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் அப்படின்னு சொன்னால், அது ஏன் அப்படி ஒரு பட்டயத்தை அனுப்ப வந்தேன், பிரிவினை உண்டாக்க வந்தேன் அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு சின்ன காரியத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ தகப்பன் வந்து இயேசுவை அதிகமாக நேசிக்கிறாரு, மகன் உலகத்தோடு இருக்கான், அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன இருக்கும்?
ஒரு பிரிவினை இருக்கத்தான் செய்யும். மாமியார் ஆண் இயேசுவை நேசிக்கிறார்கள், மகள் வந்து உலக மருமகள் வந்து உலகத்திற்கும் உலகத்தின் பொருள்களுக்கும் காதணிகள் கழுத்தணிகள் மூக்குத்தி கம்மல் இப்படியெல்லாம் அதிலேயே கண்ணாக இருந்தால் அவங்க ரெண்டு வாருக்குள்ளே எப்படி இருக்கும், ஒரு பிரிவினை இருக்கும். இப்படி ஆண்டவர் என்ன சொல்கிறார், எல்லாவற்றிற்கு மேலாக என்ன அதிகமாக நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு, அந்த காரியத்தில் தான் பிரிவினை என்ற ஒரு வார்த்தை அங்கே வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான விளக்கத்தை நாம் படித்தோம். நம்ம பாடத்துக்குள்ளே கடந்து போவோம். பாஸ்டர் சார்ல்ஸ்க்கான கேள்வி என்னன்னா, மத்தேயு 10 எனக்கு பாத்திரன் அல்ல என்று இயேசுவானவர் 3 சொல்லுகிறார், அப்படியானால் நாம் அவருக்கு எப்படி பாத்திரராக இருக்க முடியும் என்பதை உங்களால் விளக்க முடியுமா? பாத்திரராக இருக்க வேண்டும் என்றால் சார் சொல்லி முடித்தது போல கிறிஸ்துவோடு கூட நம்முடைய உறவு பலப்படுகிறதா என்பதை முதலாவதாக கவனிக்க வேண்டும். ஒருவேளை நான் நினைக்கலாம், நான் பாவத்தையெல்லாம் நான் ஜெயிச்சிட்ருக்கேன், பாவத்திலிருந்து எனக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என்று நினைக்கலாம். ஒரு பகுதியிலே பாவத்திலிருந்து எனக்கு வெற்றி கிடைத்தாலும் என்னுடைய உறவு என்பது கிறிஸ்துவோடு எவ்வளவு அதிக நெருக்கமாக இருக்கிறது என்பதை பொறுத்து தான் என்னுடைய மேன்மை இருக்கிறது. இப்போது இதை ஆண்டவர் ஏன் இங்கு இவர்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறார் அப்படின்னா, நிறைய நேரங்களிலே தேவனை முதன்மையாக வைக்காமல் பெற்றோரையோ அல்லது தாய் தகப்பனையோ நாம் மேன்மையாக வைக்கும் பொழுது சில நேரங்களிலே குழப்பங்கள் உண்டாகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் உன் வீட்டாரே உனக்கு சத்ரு என்று சொல்லுகிறார். நிறைய நேரங்களிலே நம்முடைய வீட்டாரே ஏன் நமக்கு சத்ருவாக மாறுறாங்க அப்படின்னா, நம்முடைய ரிலேஷன்ஷிப் வந்து தேவனோடு முறிந்து போயிருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாகத்தான் ஆண்டவர் அதை நமக்கு காண்பிக்கிறார். இந்த ஒரு வசனம் இங்கு மாத்திரம் சொல்லப்படாமல் பழைய ஏற்பாட்டிலே மீகாவின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 7 5-6 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது கூட, இதோ உன் வீட்டாரே உனக்கு சத்ரு என்கின்ற அந்த கண்ணோட்டத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ ஆண்டவருடைய உண்மையான சீடன் என்பதை நாம் எப்படி நாம் வெளிப்படுத்த முடியும் என்றால், சுயத்தை வெறுத்து நம்முடைய தனிப்பட்ட முறையிலே நம்முடைய சிலுவையை சுமக்கும் பொழுதுதான் அவருக்கு பாத்திரராக நாம் மாறுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் வெறுத்து அதே நேரத்தில் இதோ தேவனுக்கு ஈடாக வேறு ஒன்றையும் நாம் வைக்காமல் அவரை பின்பற்றும் பொழுது அப்போ அவருக்கு நாம் பாத்திரர்களாக மாறுகிறோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானலே, ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும், இணைந்திருங்கள். பிரியமானலே, இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிகளை நம்ம கடந்து போகலாமா? அமைதியின்மையின் வேர்கள் என்ற தலைப்பின் கீழாக பாடங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். வேதநாயகம் சாருக்கான ஒரு கேள்வி என்னென்னா, எதிர்காலத்திற்காக திட்டமிடுதல் சுயநலத்தையும் தேவராஜ்யத்தையும் குறித்த அஜாக்கிரதையும் சுட்டி காட்டுகிறதா? இயேசுவானவர் ஒரு ஓமையை கொண்டு இதை எவ்வாறு எச்சரிக்கிறார்? அதாவது இயேசுவிடத்தில் மன அமைதியுடன் இருக்க மிகப்பெரிய தடை வந்து சுயநலம். ஆண்டவரோடு எப்போதும் சமாதானமாக நல்ல ஒரு மன அமைதியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தடை வந்து இந்த சுயநலம். சுயநலம் வந்து பாஸ்டர் சொன்ன அந்த ஆஸ்பன் மரத்துடைய வேர்களைப் போல, நம்முடைய மனதின் ஆழத்தில் அதிகமாக அந்த வேர்களைப் போல அது படர்ந்திருக்கிறது. இன்னும் ஒன்று சொல்லப்போனால், மூச்சு விடுவதைப் போல, மூச்சு இழுக்கும்போதும் விடும்போதும் ஏற்படுவதைப் போல அந்த சுயநலம் அந்த அளவுக்கு பரவி இருக்கிறது என்பதை அது விளக்கமாக, நான் என் மனைவி என் பிள்ளைங்க என் குடும்பம் என் எதிர்காலம் எனக்கு என்ன ஆகுமோ அப்படி பார்க்குறோம். ஓகே, அதனால் ஒவ்வொரு நிலையிலும் வெளிப்படக்கூடிய பாவம்தான் இந்த சுயநலம். அதற்கு ஒரு நல்ல ஒரு உவமையை ஆண்டவர் சொன்னார். அதாவது, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், அவருடைய நிலம் ரொம்ப நல்லா விளைஞ்சது, ஏராளமான தானியங்கள் அவனுக்கு கிடைத்தது. அப்போ இதெல்லாம் வைக்க இடமில்லேன்னு யோசித்தான். உடனே ஒரு மனதிற்குள்ளே ஒரு திட்டம் போட்டான், ஒரு கற்பனை. அப்படியே, என்னுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன், எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே வைத்து சேர்த்து வைத்து ஆத்மாவை பார்த்து சொல்வானோ, ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளேயே சிந்தித்து கொண்டான். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், முட்டா புயல, இன்னைக்கு ராத்திரி நீ செத்து போனேனா இந்த தானியங்கள்லாம் யாருக்கு போகும்? காமராஜர் மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்களே, கரெக்டாக அவர் இந்த வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுவார். ஒரு ஆமாம், வீடு கட்டியாச்சு, கார் வாங்கியாச்சு, நிலம் வாங்கியாச்சு, பிள்ளைங்க செட்டில் ஆகிடுச்சு, ஃபிக்ஸட் டெபாசிட் போயாச்சு, இனிமேல் நமக்கு எது கடவுள்னு பேசுகிற மாதிரி
அன்னைக்கு அவர் ஒருத்தர் பேசி நிச்சயமா ஆண்டவர் அவனுக்கு அப்படி சொன்னாரு, நீ வந்து ஒரு முட்டாள்தனமாக நீ சிந்திக்கிறாய், இன்றைக்கு நீ உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் என்ன ஆகும்? அவன் பாருங்க என்ன ஆத்மாவே, சரி இவ்வளவு தானியம் விளைஞ்சிருக்க, யாருக்காவது மற்றவர்களோட நான் பகிர்ந்து கொள்ளுவேன், இந்த தானியத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை. தன்னை குறித்தே அவன் சிந்தித்தான், தன்னுடைய சந்தோஷத்தை குறித்தே அவன் சிந்தித்தான், பொருளாசையை குறித்து அவன் அதிகமாய் அந்த சுயநலத்தோடு இருந்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதனால் நிச்சயமாக தேவ ராஜ்யத்தை குறித்து அவன் அஜாக்கிரதையாக இருந்தான். இந்த சுயநலம் என்பது தேவ ராஜ்யத்தை நம்மிடத்திலிருந்து விலக்கி போடும். அந்த அஜாக்கிரதை நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவரிடத்தில் ஜெபித்து சுயநலம் என்கிற அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. சரி, இந்த சுயநலத்தை குறித்து அடுத்த ஒரு கேள்வி பாஸ்டர் சார்ல்ஸ்க்கு. சுயநலம் நம் உறவுகளில் எப்படிப்பட்ட பாதிப்புகளை கொண்டு வருகிறது? அதற்கு பவுலார் சொல்லும் தீர்வு என்ன? நடைமுறை வாழ்க்கையை நம்ம இன்றைக்கி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய டிவோர்ஸ் கேஸ் அப்படின்னா லைக் அவங்களுடைய வாழ்க்கையின் முறையில் கணவன் ஒருவேளை ரொம்ப சுயநலமாக அவர் அவருடைய பெற்றோர் அவருடைய சம்பாத்தனை எல்லாமே அவருடைய குடும்பத்தை சார்ந்து என்று செய்யும்பொழுது மனைவிக்கு கோபம் உண்டாகி எல்லாமே இவர் அவங்க அப்பா அவங்க அம்மா என்று பார்க்கிறார் என்று இன்றைக்கு நிறைய பிரிவினைகள் உண்டாயிருக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஒருவேளை மனைவி சுயநலம் உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்றால் இது கோபத்தையும் எரிச்சலையும் யாருக்கு கொடுக்கிறது? கணவனுக்கு கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த நிலையின் நிமித்தமாகவே இன்றைக்கு அநேக குடும்பங்கள் உலகத்திலே பிரிந்து போயிருக்கின்றன. இதற்கு ஒரே ஒரு தீர்வு எப்படின்னா, கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். கிறிஸ்து சுயநலமற்றவராக அவர் இறங்கி வந்தார். இதே சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது என்று பிலிப்பியர் 2:5 ஏறக்குறைய 11-12 வசனங்களிலே பவுல் மேற்கோள் காண்பித்து அவர் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தி வந்தார். அப்போ இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு தியாக மனப்பான்மை, ஒரு தியாகமான குணம். கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது மட்டும்தான் இந்த சுயநலம் நம்மை விட்டு போகும். அவர்கிட்ட இருக்கிற அதே தியாக மனப்பான்மை நமக்குள்ளே வரும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதில் இந்த பாடத்தில் கீழே ஒரு வசனம் நம்ம கொடுத்துருக்குறாங்க, மத்தேயு 6:20. இது கிறிஸ்து சொன்ன ஒரு வாக்கியம். உங்களுடைய பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வைங்க? பரலோகத்தில் சேர்த்து வைங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் சுயநலமாக இருந்து இங்கே நீங்கள் உங்களுடைய வங்கியிலேயோ உங்களுடைய வீட்டிலையோ எதாவது சேர்த்து வைப்பீங்க அப்படின்னா, இங்கே திருடர்கள் இருக்கிறாங்க அல்லது இது பொட்டரித்து விடும், ஆனால் அங்கேயோ அது உங்களுக்கு பத்திரமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு மேன்மையை இங்கே நாம் பார்க்குறோம். இந்த பாடத்தின் அடுத்த கட்டத்துக்குள்ளே கடந்து போகும் வேதனையம் சார், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னென்னா, தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான் என்ற சீஷரின் வாக்குவாதத்திற்கு இயேசுவானவர் என்ன பதில் கொடுத்தார்? இயேசுவானவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்னான அந்த ஒரு வார ஊழியம் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஒரு உற்சாகத்தையும் எழுச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவமாய் இருக்கிறது. அதாவது அமைதியின்மையும் பேராசையும் உள்ளவர்கள் எப்படி துர் ஆலோசனைகளை செயல்படுத்துவார்கள் என்பதை காட்டுகிறது. அந்த ராப்போஜன வேலை, அதாவது ஆண்டவர் சேலை எடுத்து தன்னுடைய அறையிலே கட்டி கொண்டு எல்லாருடைய கால்களை கழுவின அந்த வேலை, தன்னை அதிகமாய் தாழ்த்தின ஒரு சமயம். ஆனால் அந்த சமயத்தில் இந்த சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம யார் பெரியவனாக இருப்பான், நமக்குள்ளே யார் பெரியவனாய், தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான் என்கிற ஒரு உரையாடல் அவர்களுக்குள்ளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பெரியவனாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு காரியம் வந்து அன்னைக்கு மட்டும் பேசப்படலை, ஏற்கனவே அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் இதற்கு முன்னதாக கூட உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை பார்த்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஆண்டவர் மிக தெளிவான பதிலை அவங்களுக்கு சொன்னார். ஒரு பிள்ளையை தன்னிடத்திலே வரவழைத்து, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆக வேண்டும், உங்களை தாழ்த்த வேண்டும், அது மாத்திரமல்ல இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவர்களுக்கு இடரல் உண்டாக்கக்கூடாது, அவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருப்பார்கள் என்று அருமையாக சொன்னார்கள். இது எவ்வளவு நல்ல பாடம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி அந்த பிள்ளையை போல நம்மை தாழ்த்துகிறோமா, அவர்களுக்கு இடரல் உண்டாக்காதபடி நாம் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ சார்ல்ஸ்க்கான ஒரு கேள்வி என்னென்னா, மனம் திரும்புதல் கிறிஸ்துவுக்குள் நமக்கு மன அமைதியை கொண்டு வருகிறது என்பதை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? ஏன் அப்படின்னா, உண்மையான மன அமைதி கிறிஸ்துவினிடத்திலே நாம் மனம் திரும்பும் பொழுது மாத்திரம்தான். சுயநலம்
அல்லது உள்ளான சில ஆசைகளை மறைத்து வைத்து கொண்டு தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டமான செயல்களோ ஒருவேளை பாவ எண்ணங்களோ கூட இருந்தால் கூட நமக்குள்ளே எது இருக்காது, சமாதானம் இருக்காது என்று நாம் பார்க்குறோம். இந்த சமாதானமும் இந்த மன அமைதலும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தான் வருகிறது. அதனால தான் இயேசு அவ்வப்பொழுது அவருடைய சீஷர்களிடத்தில் பேசும்பொழுது இதோ அவரை நோக்கி பார்க்கும்படியாகவும் அவர்களுக்கு அவர் நியமித்த அடிச்சுவடிகளின்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்தினார் என்று பார்க்கிறோம். அதில் ரொம்ப முக்கியம் ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது மனம் திரும்புதலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நற்கிரியைகளாக இருந்தாலும் சரி, நல்ல எண்ணங்களாக இருந்தாலும் சரி, இவைகள் அனைத்தும் கிறிஸ்துவின் மூலமாகவே நமக்குள் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். கிறிஸ்து இல்லைனாவே அந்த இருதயம் இருள் நிறைந்ததும் பாவம் நிறைந்ததும் இதோ மிகுந்த கசப்பான அனுபவங்கள் நிறைந்ததாக இருக்கும் என்பதை இந்த பாடத்தில் நமக்கு அழகாக அங்கே கொடுத்துருக்கிறாங்க. கண்டிப்பாக நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும், இணைந்திருங்கள். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிகளை நம்ம கடந்து போகலாமா? அமைதியின்மையின் வேர்கள் இந்த பாடத்தை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய அடுத்த கட்டத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். வேதனாம்சருக்கான கேள்வி என்னென்னா, மாயக்காரரே என்று இயேசு யாரை குறிப்பிடுகிறார்? உங்களுடைய கருத்து என்ன, வேதம் என்ன சொல்லுகிறது? அதாவது முதலாவது மாயக்காரர் என்பவர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது தங்களுக்கு அல்லாத ஒரு குணாதிசயத்தை தோற்றத்தை வெளிப்படுத்த முயற்சித்து செயல்படுகிறார்கள்ல, நல்லவன் போல காட்டிக்கொள்வது, அவர்கள் தான் மாயக்காரர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 23 அதிகாரத்தில் யூத மார்க்க தலைவர்கள், பரிசேயர்கள், வேதபாரகர்கள் அவர்களெல்லாம் பார்த்து மாயக்காரரே என்று சொல்லி அவர்கள் வெட்கப்படும்படியான ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் பேசினார். அவர்களை நேரடியாக மாயக்காரரே என்று அழைத்தார். ஏனென்று சொன்னால் அவர்களை என்னென்ன செயல்பாடெல்லாம் அவங்க செய்கிறாங்கன்னு சுட்டி காட்டினார். அதாவது பரலோகத்தை பூட்டி போடுகிறவர்களாக இருக்கிறார், தாங்களும் பிரவேசிக்கிறதில்லை மற்றவங்களையும் பிரவேசிக்க விடுகிறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல் மற்றவருடைய பார்வையில் நீண்ட ஜபம் பண்ணுவார்கள். தங்கள் மார்க்கத்தானாக ஒரு சிலரை மாற்றி உண்மையிலேயே அவங்க நரகத்தின் மகனாக அவர்களை மாற்றி விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அழிவுக்கு வழிநடத்துகிறார்கள் என்று சொன்னார். கொசுவை வடிகட்டுவாங்க, ஆனால் ஒட்டகத்தை முழுங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தன்மை அவர்களை குறித்து கடைசியாக அவர் சொல்கிறாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. உண்மையிலேயே அர்த்தம் நிறைந்த வார்த்தைகள். வாழ்க்கையில் மாற்றம் எப்படி வரணும் அப்படிங்கிறத உண்மையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களையாவது சற்று லேசாக பேசினார், ஆனால் இந்த பரிசேயர்கள் இந்த மாயக்காரரை பற்றி மிக கடுமையாக விமர்சனம் செய்து அவர்களை கண்டித்தார். அதாவது என்னென்னா, தூங்குகிறவனை நம்ம எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? அப்படிப்பட்ட அர்த்தத்தில் ஆண்டவர் பேசினார். மாயக்காரர்கள் என்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாயத்தனம் எந்த விதத்திலையும் இருந்துவிடக்கூடாது. நாம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒரு இயலாமையை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி நம்மை ஒப்புக்கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். அதனால் அப்படி இல்லாவிட்டால் நாம் அந்த பரலோகத்திற்கு புறம்பாக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறிவிடுவோம் என்பதை நாம் ஜாக்கிரதையோடு எண்ணி பார்க்கிறோம். அருமையான எச்சரிப்பின் செய்தியை நம்ம கேட்டும் தொடர்ந்து நாம் பேசுவோம். இயேசுவானவர் குறிப்பிடுகிற மாயக்காரரின் 4 குணாதிசயங்களை மத்தேயு எப்படி விளக்குகிறார்? மத்தேயு 23 அதிகாரத்தில் கிறிஸ்துவின் அந்த பிரசங்கம் மிக அழகாக வெளிப்படுத்துகிறது. அதில் வந்து ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார் ஆண்டவர். என்னென்னா, நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தான் ஆக்கும்படியாக நீங்கள் கடல் கடந்து போய் அவனை நீங்கள் உங்கள் மார்க்கத்தான் ஆக்கினாலும் உங்களை காட்டிலும் ரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக மாற்றுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா இவங்க அப்படிப்பட்ட ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 4 என்ன என்பதை இங்கே நமக்கு பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க. முதல் என்ன அப்படின்னா, இவங்க சொல்கிறத என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இதான் இவங்களுடைய பிரச்சனை. இன்றைக்கி நம்ம கூட பிரசங்கிமார்கள், நாம் எதை பேசுகிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசித்து நாம் பேசுவோமே என்றால் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாகவும் மற்றவர்களுக்கு அது மேன்மை உண்டாகத்தக்கதாகவும் இருக்கும் என்பதை நாம் பார்க்குறோம். ரெண்டாவதாக இவங்க கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா, இவங்க வந்து ஆண்டவருடைய அந்த மேன்மைகளையெல்லாம் ரொம்ப கடினமாக்கி ஏதோ ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கிறது ஏதோ ஒரு கடினமான விஷயம் போல இவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை என்ன பண்ணுவாங்க, மாற்றி அமைப்பார்கள். இதெல்லாம் இப்படி செய்யணும்,
அதை வந்து ஓய்வு நாள் பிரமாணத்தை கூட ஆண்டவர் ரொம்ப லகுவாக கொடுத்திருந்தார், 7ஆம் நாள் ஓய்வு என்று கொடுத்திருந்தார். ஆனால் இவங்க பல சட்டங்களையெல்லாம் எழுதி 600 சட்டங்கள் சட்டங்களை எழுதி இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது, நாங்கள் ஆண்டுடைய பிரமாணத்திற்கு வலு கொடுக்குறோம் என்று சொல்லி தே மேக் ரிலிஜன் வெரி டஃப் என்று நாம் பார்க்குறோம். இவங்க கிட்ட இருக்கிற 2வது பெரிய பிரச்சனை. 3வது, இவங்களை வந்து மக்கள் என்ன பண்ணணும், புகழணும். இவங்க எதை செய்தாலும் இவங்க வந்து அங்கே உயர்த்தப்பட வேண்டும் என்பதில் இவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. 4வது ரொம்ப பெரிய தப்பு என்னென்னா, தேவனுக்கு போக வேண்டிய கணத்தையும் துதியையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, தங்கள் வசமாய் திருப்பி கொள்ளுகிறார்கள். இந்த 4 விஷயங்கள் அவர்களுக்குள்ளே ஒரு மிகுந்த இதை சுயநீதியை வெளிப்படுத்துகிறதற்கு எதுவாக பெரிய ஆபத்தான செயலை அவருடைய வாழ்க்கையில் நடப்பித்தது என்று சொல்லி கிறிஸ்து இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அமைதியின் மீன் வேர்கள் கொடுத்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், அங்கங்கே நம்ம அப்படியே பார்த்தோம். இப்போ ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். நம் இருதயம் கலங்காமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அமைதியின்மை, கலக்கம், இவைகளை மேற்கொள்ளுதல் என்பது இயேசு கிறிஸ்துவோடு தான் ஆரம்பிக்குது. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அதாவது நாம் அமைதியில்லாதபடி அலையும் போது ஒரு சோர்வு, சுகவீனம், காயங்கள் இதெல்லாம் நமக்கு ஏற்படும் போது அவரே ஜீவன், அந்த இயேசு கிறிஸ்துவானவர் தான் ஜீவன் என்று நாம் அவரை சார்ந்து வாழ வேண்டும். அதாவது அவர் ஆண்டவர் என்ன சொன்னார், நான் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்துவார். ஆண்டவராக இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் வந்து நீங்கள் என்னோட இருக்கும்படிக்கு உங்களை அழைத்து கொள்வேன் அப்படின்னு சொன்னார். இன்னும் வேத வாக்கியம் நமக்கு என்ன சொல்லுகிறது, நம்மிடத்தில் நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நடத்துவார் என்பது. ஆகவே ஆண்டவரை விசுவாசித்து அவரை பற்றி பிடித்து கொள்ளும்போது, அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்து கொள்ளும்போது நம்முடைய இருதயம் கலங்கவே வேண்டாம். அந்த கலக்கமும் அமைதியின்மையும் இயேசு கிறிஸ்துவோடு தான் அது விளக்கப்பட முடியுமே ஒழிய நம்முடைய சொந்த பலத்தினால் அதிலிருந்து விடுதலை பெற முடியாது. பாடத்தை நிறைவு செய்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ்க்கான ஒரு கடைசி கேள்வி என்னென்னா, நம் சீர்கேடுகள் குணமாக்கப்பட நாம் யாரிடம் செல்ல வேண்டும்? கிறிஸ்துவனிடத்திலே நாம் செல்ல வேண்டும். எரேமியாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லும்பொழுது, எரேமியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லும்பொழுது ரொம்ப அழகாக ஒரு அழைப்பு கொடுக்குறார். சீர்கேட்ட பிள்ளைகளை திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்போ இது குணமாகணும் அப்படின்னா தேவனால் மாத்திரமே ஆகும். அவருடைய கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்த்து நமக்காக சிந்தப்பட்ட இரத்தமாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அதன் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறது. அவருடைய கிருபையினாலேயே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அதனால் அவர் செய்த ரட்சிப்போடு நம்ம ஒன்றையும் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவரே நமக்கு போதும், அவரிடத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லி முழு இருதயத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும்பொழுது நம்முடைய சீர்கேடு நமக்கு குணமாகும். நிறைய நேரத்தில் முழு இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறது தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனையாகவே இருக்கிறது என்று நாம் பார்க்குறோம். ஆனால் அவிதமாக நாம் செய்யாமல் முழு இருதயத்தை நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய சீர்கேடுகளை எல்லாம் சுத்தமாக ஆண்டவர் குணமாக்குகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நல்ல பாடங்களை படித்தோம். நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இயேசுவிடம் நம்பி வாருங்கள், நிச்சயமாய் உங்களுக்கு மன அமைதி பூரணமாய் கிடைக்கும். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.